ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுகளுக்கு செம்மையான ஜாப் வந்திருக்கு. இதில் கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பாஸ் ஆயிருந்தால் போதும். ஏஜ் வந்து 18 to 32 வரை இருக்குது. அப்ளை பண்ண லாஸ்ட் நவம்பர் 15. இன்னும் மற்ற டீடெயில்ஸ்லாம் வந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதி இருக்கானு தெரியும். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆடியோ பார்த்துட்டு பட் பட்டையும் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நான் பரவாயில்ல ட்ரெஸ்ட் குமார் நோட்டிஃபிகேஷன்லாம் உனக்கு வச்சிடும். வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஏர்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே செயல்பட்டு வரும் கார்கோ லஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைட் சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட்ல காலியாக இருக்கிற செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுகள் ஃபில் பண்ண டேரக்ட் செலக்ட் பண்ணுறாங்க. இதில் தகுதியானவங்களாம் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணலாம். இதில் செலக்ட் ஆகிறவங்களாம் வந்து 3 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பிறகு அந்த இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 436 வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து சென்னை, மதுரை, திருச்சி ஏர்போர்ட் லொக்கேஷன் இருக்குது. இதில் மூணுத்தில் இருந்தால் ஒரு லொக்கேஷனில் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக பல ஒரு இடங்களில் லொக்கேஷன் இருக்குது. இதில் எதனா ஒரு லொக்கேஷனை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் லோக்கல் லாங்குவேஜ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுப்பாங்க. அப்ளை பண்ண நவம்பர் 15 வரை லாஸ்ட் டேட் இருக்குது. ஒரு வாட்டி எதனா ஜாயின் ஆகிட்டு வேறு லொக்கேஷன் கூட மாற்றிக்கலாம். அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இது எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் எல்லா கேஸ்ட்டு ஃபீமேல்ஸும் வந்து 100 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா கல்வித்தொகுதி வந்து குறைந்தபட்சம் ப்ளஸ் டூ பாஸ் ஆயிருக்கணும். அதில் 60% மேலே கண்டிப்பாக மார்க் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் வந்து 55% மேலே மார்க் எடுத்திருந்தால் போதும், அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுப்பாங்க. பிறகு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிறகு இங்கிலீஷ் கூட நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஏதத்துக்கும் பேசுறதுக்கும் நல்லா தெரியணும். ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 27 வாரம் இருக்கும், அப்ளை பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்குன்ட்டு ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க, இது பார்த்து வச்சுங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்தியன் நேஷனல் வர எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கல்வி தகுதி, ஏஜ் மற்றும் குவாலிஃபிகேஷன் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குது, அதாவது எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதற்கான டேட்டா பர்த் ப்ரூஃப்லாம் வந்து 10th மார்க்ஷீட்டில் டேட்டா பர்த் எப்படி இருக்குதோ அதே போல் தான் ப்ரூஃப் பார்த்துக்குவாங்க. அதனால் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது டேட்டா பர்த்லாம் வந்து 10th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்குது அதேபோல் டைப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சேலரிலாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகி ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக மந்த்லி 21,000 சேலரி கொடுப்பாங்க. செகண்ட் இயர்லேருந்து 22,000 மேலேயும் தேர்ட் இயர்லேருந்து 22,500 மேலே மந்த்லி சேலரியாக வரும். இதெல்லாம் எல்லாம் மற்ற ஆன்ஸ்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் சேர்த்தா இன்னும் அதிகமாக கூட சேலரியாக வரும். பிறகு லீவ்லாம் கூட இருக்குது, வருஷத்துக்கு 18 நாள் லீவும், பிறகு 12 நாள் வந்து ஆஃப் பே லீவும் இருக்குது. பிறகு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கூட இருக்குது. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணது வந்து நவம்பர் 15 வரை லாஸ்ட் டேட் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணுற மெயில் ஐடியாக டைப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அது மூலிமா ஆக்டிவேஷன் மெசேஜ் ஒன்று வரும், அது ஆக்டிவேஷன் பண்ணால் தான் பிறகு நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். பிறகு கேஸ் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுங்க, அப்ளை பண்ணுங்கள். அதெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் எக்ஸாம்லாம் எது இருக்காது. அப்ளை பண்ணவங்க அப்ளிகேஷன் பொறுத்து அதில் ஹையஸ்ட்டாக மார்க் உங்களுக்கு மட்டுமே ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே கால் லெட்டர் அனுப்பி வைப்பாங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்ட் டைம் இல்லைனா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான இன்டர்வியூ டேட்டெலாம் வந்து பிறகு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இமெயில் எஸ்எம்எஸ் மூலம் மெசேஜாக வரும், இல்லைனா ஃபோனாக கூட பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்துன்னு அதை ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுங்க. ஏன்னா இது இன்டர்வியூக்கு போகும்போது இந்த ஃபில் பண்ண ஃபார்ம் கூட எதுவும் வேண்டியிருக்கும். இது மொத்தம் 4 பேஜ் இருக்குது. ஆன்லைன் அப்ளை பண்ண லிங்க்லாம் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு டீடைல் செஞ்சுக்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை பண்ண ஆன்லைன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.